Hi friends, என் பேர் நிஷ்ல and welcome back to the another video. எல்லா செட்டிங்கில் வேற மாதிரி இருக்கிற பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம டெக்னிச்சுவாக இருந்தப்போ பார்த்தது. இப்போ சோல் நிச்சு ஆனதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் பார்க்கல. ஐ திங்க் இனிமேல் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட்னா வந்துட்டு த்ரீ டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து குட் ஆட்டிடியூட், ரொம்ப நல்ல பையன். இன்னொன்று வந்துட்டு பேட் ஆட்டிடியூட், ரொம்ப கெட்ட பையன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஆல்ஃபா ஆட்டிடியூட், அதாவது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆட்டிடியூட். மற்ற குட் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் நான் வந்து இன்னொன்று நாள் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு பேட் ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கேர்ள்ஸ் வச்சு என் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னன்னு வந்துட்டு நிறைய பசங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னமோ பண்றாங்க. சோ அவங்களையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்து பேட் பாய் பிடிக்காதுங்க. என்னடா சொல்றேன், அப்போ பிடிக்காதுங்கிற அப்ப நான் என்னத்தடா வச்சு நான் செய்யறது என் ஆட்டிடியூட மாற்ற முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பேட் பாய்ங்கிற இந்த வேர்டு தான் பிடிக்காதே தவிர பேட் பாயை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு பேட் பாய்னா என்னென்னா கான்ஃபிடென்ட், அவனுக்கு பயங்கரமாக இருக்கும், பிரேவ்னஸ் பயங்கரமாக இருக்கும், ஆட்டிடியூடு வேறு லெவலில் இருக்கும், அவனுக்கு கெத்தாக இருப்பானே. ஸோ அதனாலே வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இன்னும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லணும்னா, இந்த ஸ்கூலில் காலேஜில் ஒரு கேங்கு மட்டும் கெத்தாக சுற்றும் பார்த்தீங்களா, அது மேபி ஃபுட்பால் கேங்காக இருக்கல. எங்கள் ஸ்கூலில் ஃபுட்பால் கேங்கு தான் அப்படி சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க தான் வந்து பேட் பாய்ஸ், புரியுதா? அதாவது வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து பேட் பாய்ஸை பற்றி நான் ஒரு ஆறு சைன் சொல்கிறேன். இந்த ஆறு சைன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ஒரு பேட் பாய் ஆகணும், நானும் கெத்தாகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் வந்துட்டு கெத்தா இதுதான்டா இப்படிதான் எனக்கு இதுதான் தோணுது நான் இந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு, அவங்க போறனா போகும்போது ஃபிளர்ட் பண்றக்கும் இல்லைன்னு வந்துட்டு டீஸ் பண்றக்கும்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க போய் பேசிடுவாங்க. அதே இந்த நைஸ் கேர்ள்ஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப நல்ல பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கேர்ள்ஸை டீஸ் பண்றதா, ஐயோ நான் பேச கூட மாட்டேன், இதில் எங்க போய் டீஸ் பண்றதுன்னு இருப்பானே. ஏதோ கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலே ஏதோ தெய்வ குத்த மாதிரி அவன் இருப்பானே. ஆனால் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. சரி ஓகே, பேட் பாய்ஸ்க்கு வந்து என்ன தோணுதோ அது மட்டும்தான் செய்வான். அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான், இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு எவன் சொல்றது வந்து காதே எடுத்துக்க மாட்டான். என் காட்டில் நான் தாண்டா ராஜா, அந்த மாதிரி வந்துட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். இப்போ ஏதோ பொண்ணு போய் அப்ரோச் பண்றான்னு வைங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா, இதே நல்ல பசங்களா இருந்தாங்கன்னா வாழ்க்கை அடகமான அப்படி போயிடுவாங்க. இனிமேல் நம்ம யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது. ஆனால் அவனு வந்து அப்படி இருக்கவே மாட்டானே. அந்த அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ போய் அவன் அப்ரோச் பண்ணுறான், அவன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டானா போடி நீ இல்லைன்னா வேறு பொண்ணே இல்லை என்ன, அந்த ஆட்டிடியூடில் இருப்பானே. அதனால தான் வந்துட்டு அவனுக்கு ஓவர் ரியல் கான்ஃபிடென்ட் இருக்கும். இதை நல்ல பசங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டே இருப்பானு. செகண்ட் சைன், பேட் பாய்ஸ் டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். அதாவது வந்துட்டு மற்றவனை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணோன்னே நினைக்க மாட்டான். அது பொண்ணாகட்டும் சரி பையனாகட்டும் சரி, யாரையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதுபடி தான் இருப்பான். ட்ரெண்டிங்கில் இருக்க ட்ரெஸ் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லைனா அப்படி பேசி இம்ப்ரெஸ் பண்ண இப்படி பேசி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி இருப்பான். இப்போ வந்துட்டு அவனுக்கு வேஸ்ட்டி கட்டிட்டு எங்கேயோ போகணும்னு தோணுதோ வேஸ்ட்டி கட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து கோட் சூட்டில் இருப்பாங்க. பயவுள்ள வந்துட்டு வேஸ்ட்டி கட்டிட்டு வந்து கெத்தாக போவான். ஷார்ட்ஸ் போயிட்டு போகணும்னு தோணுதா ஷார்ட்ஸ் போட்டு போயிடுவான். கவலையப்பட மாட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் எதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டான். மற்றவன் நம்மளை என்ன நினைக்கிறாங்கிற மாதிரி நினச்சிக்கவே மாட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா இதுதான் என் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் போகிறேன் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருப்பான். யாருக்கிட்டையும் வந்து கெஞ்சிட்டு நிற்க மாட்டான். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கேட்டு தான் ஆகணும்னு இருந்தால் மட்டும்தான் கேட்பானே தவிர மற்றபடி கேட்கவே மாட்டான். இவன் யாரும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான். ஆனால் வந்துட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க. தேர்ட் சைன், லெஸ் டாக் அண்ட் மோர் ஆக்ஷன். அதாவது வந்துட்டு பேட் பாய்ஸ் வந்து கிளி மாதிரி இருக்க மாட்டாங்க, வள 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 வளன்னு பேச மாட்டாங்க. அதுலேயும் வந்துட்டு வள வளன்னு பேசுகிற பேட் பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே சைலண்ட்டாகவே மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பேசினாலே முக்க டாபிக்ஸ்லாம் பேச மாட்டாங்க. இந்த டே உனக்கு எப்படி போச்சு, எப்படி இருக்கு, என்ன பண்ற, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இட்லியா, தொட்டுக்க சட்னியா, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க பேசுறது வந்து அந்த
கோர்ஸே வந்து ஒர்த்தாக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு உன்னோட ஹாபீஸ் என்ன, அவங்க இன்ட்ரெஸ்ட்டு பற்றி பேசுவாங்க, இல்லைனா வந்துட்டு புதுசாக ஏதோ பிளேஸ் இருக்கா, போய் சுற்றி பார்க்குற பிளேஸ் இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேஷுவல் டாபிக்ஸ் தான் பேசுவாங்க. இந்த பேட் பாய்ஸ் வந்துட்டு ஓவராக பேசாததுனால வந்து இவங்க ரொம்பவே குட் லிசனராக இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மள எல்லாத்துக்குமே என்னன்னா பேச மட்டும் செய்கிறமே தவிர யாருமே வந்துட்டு லிசன் பண்ணுறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம நம்ம என்ன சொல்கிறது மட்டும்தான் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். பட் இவங்க வந்துட்டு ரொம்ப பேசாததுனால மற்றவங்க சொல்கிறது கேட்பாங்க. ஸோ இவங்க கூட ஏதாவது வந்துட்டு பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்துட்டு இவங்க வந்து ரொம்பவே வந்து அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் சென், ஸ்டாப் கேரிங் அபவுட் எவ்ரி திங். எதை பற்றியுமே வந்துட்டு கவலைப்பட மாட்டான். அவனோட எமோஷன்ஸ் ஃபுல்லுமே, அவனோட சோகம், அவனோட வருத்தம், அப்புறம் ஹாப்பினஸ் எல்லாமே வந்துட்டு அந்த எமோஷன் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் மட்டுமே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேனே, இப்போ அவன் கூட யாராவது இருந்துட்டு ரொம்ப நாள் அவன் கூட இருந்து அவங்க அவனை விட்டு போனாங்கன்னா வந்துட்டு அவன் கவலையே பட மாட்டான். அப்படியே போய் இந்த பக்கம் நீ திரும்பி தலை வச்சும் கூட படுத்துடக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். சின்ன கவலம் கூட இருக்காது, நீ இருந்த இது இல்லைன்னா போனால் கிளம்பி எனக்கு கவலையே கிடையாது அந்த மாதிரி தான் இருப்பான். இப்போ அவன் ஒரு பிளான் போட்டிருக்கான், ஒரு பிஸ்னஸில் எதுலேயே ஒன்று அவன் பிளான் போட்டு இந்த பிளான் ஃப்ளாப் ஆனால், இப்போ எல்லோரும் பிளான் பெரிய பிளான் போட்டு ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்படியே வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் இவனு அது இல்லை, அவன் பண்ண பிளான் வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னா சரி ஓகே இந்த பிளான் போனால் என்ன, அடுத்த பிளான் இருக்கேன்னு சொல்லிட்டு மூவ் ஆனைட் ஈஸியாக போயிடுவாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், நெவர் ஆஸ்கிங் பெர்மிஷன். யாருக்கிட்டே எதுக்காகவோ பெர்மிஷன் கேட்டு வந்து நிற்கவே மாட்டான். இப்போ அவனுக்கு எங்கேயாவது போகணும்னு தோணுது, இப்போ வீட்டில் இருக்கவங்க இல்லைன்னா அவங்க பார்ட்னர்ட்டி சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி வெளியே போகிறேன் சொன்னப்போ வந்துட்டு அவங்க விடலை, இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவன் ஜஸ்ட் ஒரே வார்த்தை தான், இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன்னு மட்டும்தான் சொன்னனே தவிர உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல சரியா, ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிட்டே இருப்பான். சே பேசாமல் ஸ்கூல் டைம்ஸில் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் போல், அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறக்கா வேண்டி டீச்சர்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நிற்போம் பாருங்க, அவங்க போய் தொடடான்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வேண்டி 1008 கேள்வி கேட்பாங்க, எதுக்கு போகிற, ஏன் போகிற, எப்போ ஒரு வருடம் இந்த மாதிரி கேரக்டரோட ஸ்கூலில் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன இந்த மாதிரி கேரக்டரோட ஸ்கூலில் இருந்ததுன்னா ஸ்கூலை விட்டு சீக்கிரமாக அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க, அது வேறு விஷயம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா வந்து டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங், எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. இதுதான் வந்து முக்கியமான, இப்போ பசங்கனாலே வந்துட்டு பயப்பட மாட்டாங்க, அதுவும் இந்த பேட் பாய்ஸ் ஆட்டிடியூட் இருக்கவங்க சுத்தமாக எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க அதிகாரத்தில் வந்துட்டு பயங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, அதாவது வந்துட்டு உடம்பளவுலேயும் சரி நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, அண்டு மனசளவுலேயும் சரி அதாவது மென்டலாகவும் சரி ரொம்பவே வந்துட்டு ஃபிட்டாக நல்லா ஒரு கெத்தான இதில் இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வர்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அட்ராக்டாகி வந்துடுவாங்க. இப்போ கேர்ள்ஸ்னாலே அவங்க சைக்காலஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கூட இருக்க பார்ட்னரோட வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டடோட ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு நல்லா ப்ரொடெக்டடாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவன்கிட்ட இருந்தால் அப்படி தான் இருக்கும், ஏன்னா இவன்கிட்ட யாருமே வந்து வம்பு வச்சுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இவன்கிட்ட எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படியே யாராவது வந்தாலுமே வந்துட்டு தலைவன் சும்மா இருக்க மாட்டான், அடித்து பிரித்து எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ இவன்கிட்டே வந்து யாருமே வந்து வம்பு வச்சுக்காதப்போ இவன் கூட இருக்கிறவங்க கிட்டே அதே மாதிரி தான் இருக்கும், ஐயோ இவனோட ஆளுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து வம்பு வச்சுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனைக்குமே அவங்க வரமாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கேர்ள்ஸ் ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறதுனால இவங்ககிட்ட ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சிக்ஸ் சைன் பார்த்தோம், அது என்னமெல்லாம் வந்து ஒரு சின்ன ரிகவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைன் வந்து தே டூ வாட் எவர் தே வாண்ட், அதாவது ரியல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவனுக்கு என்ன தோணுதோ வந்து அவன் அதை செய்வான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து தே டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், யாரும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அப்போ அவனாக இருப்பான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகி வந்துடுவாங்க. தேர்ட் சைன், லெஸ் டாக் அண்ட் மோர் ஆக்ஷன், கம்மியாக பேசுவான் அண்ட் வந்து பயங்கரமாக ஆக்ஷனில் கழிப்பான். அண்ட் ஃபோர்த் ஒன், ஸ்டாப் கேரிங் அபவுட் எவ்ரி திங், எதை பற்றியுமே வந்து கேர் பண்ணிக்க மாட்டான், அவன் தோன்றது அவன் செய்வான், யாரும் என்ன நினச்சாலும் கவலையே பட மாட்டான். அண்ட் ஃபிஃப்த் சைன், நெவர் ஆஸ்கிங் பெர்மிஷன், எதுக்காக வந்துட்டு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு நிற்கவே மாட்டான், அவனுக்கு தோன்றப்போ வெளியே போவான், அவனுக்கு தோன்றப்போ அவன் வருவான். அண்ட் த லாஸ்ட் சிக்ஸ்த் சைன், நெவர் அஃப்ரைட் ஆஃப் எனி திங், எதுக்குமே பயப்பட மாட்டான், துணிஞ்சு எல்லாத்துக்குமே வந்து நிற்பான். ஸோ அவ்வளோ எங்கள் இந்த வீடியோ நான் வந்துட்டு 6 சைன் சொல்லியிருக்கேன். இந்த 6 சைனில் உங்களுக்கு எத்தனை சைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த 6 சைனில் அட்லீஸ்ட் ஏதாவது 1-2 சைனாச்சும் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன், கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பேட் பாய் ஆட்டிடியூட் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு இந்த நான் சொல்லியிருக்க 6 பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பேட் பாய் ஆட்டிடியூட்ல இருக்கலாம், ஒரு பேட் பாயாக கூட இருக்கலாம் நீங்க, ஆனால் குட் பாய் ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க, போட்டு மிதிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க, அதனால இப்படி இருங்க. இனி அடுத்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அது என்ன கேட்டீங்க, ஆல்ஃபா மென், ஆல்ஃபா ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான்ப்பா, ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவனை மாத்தி அவனு நினைச்சிங்கன்னு வந்துட்டு இந்த வீடியோ அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. அவனும் அப்படியே பார்த்து சும்மா அந்த பூனையை சொரிஞ்சுட்டு புலியாகும் அந்த மாதிரி வந்து தலைவாகட்டும். சரி, அப்புறம் எனக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பெல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே, வீடியோ முடிய போகுது, அது ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கொஞ்சமேச்சு நீங்கள் வீட்டில் இருங்க, கோயம்புத்தூரில் தான் வந்துட்டு வேறு லெவலில் கொரோனா போயிட்டுருக்கு. இதில் வேறு என் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸு கோவைனா கெத்தேடு போட்டுட்ருக்கான், எதுக்கு என்ன போடுறேனே வியவஸ்தை இல்லாமல் போடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் வீட்டில் இருங்க. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவுமே வந்து 1000 மேலே தான் கேஸ் ரெக்கார்ட் ஆகும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 கீழே வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 900 கேஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருங்க ஓகேவா. அப்புறமா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போவீங்களா, ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம் பிகில். சரி ஓகே கேஸ், அடுத்து ஒரு நல்ல டாபிக் சந்திக்கலாமா. இதோட நான் வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணி கிளம்புறேன். டடா, பை பை.